ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டைட்டிலே தெரிஞ்சிருக்கும், நம்ம வாடிப்பட்டி சர்ச்சை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாடிப்பட்டி சர்ச் அதோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் அதோட மெயின் உள்ள சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஹாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அந்த சர்ச் ஃபுல்லாமே ஃபுல்லாயிரும். அந்த ஹாலில் தான் வந்து நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துருப்பாங்க. அண்டு எங்கள் ஏரியாவில் வந்து இந்த வாடிப்பட்டி சர்ச் ரொம்பவே பக்கம். ஸோ அதனால் நாங்கள் அடிக்கடி வந்து நாங்கள் வாடிப்பட்டி சர்ச் வந்துகிட்டே இருக்கோம். அண்டு நம்ம வந்து உள்ள மெயின் சர்ச்சோட வழி வந்து இப்படி தான் போவாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னால் ரொம்ப நேரம் வந்து ஃபோன் எடுக்க முடியல. பிகாஸ் என்னென்னா ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறனால எல்லாருமே ஃபோன் ஆஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சு உள்ள. அண்ட் இதுலேருந்து நம்ம நேராக வந்து போனோம் அப்படின்னா சைடில் ஒரு வே இருக்குது. அண்ட் இதோட வே வந்து இந்த பக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஏரியா எல்லாமே வந்து ரொம்பவே ப்ராடாக இருக்கும், ரொம்ப வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். அண்ட் நீங்கள் அந்த பார்த்துட்டு இருக்கிற அந்த கார் ஷெட் பக்கத்தில் வந்து ஒரு ஏரியா இருக்கும். அது வந்து உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம சர்ச் உள்ளே வந்துட்டு ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. லைக் நம்ம வந்து கீ செயின்ஸ் அல்லது நம்ம வந்து ஜப மாலை மெழுகுபத்தி ஸ்டாண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம உள்ளேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு இது அந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எப்போ போனாலும் வந்து பேர்ட்ஸ்க்கெலாம் கத்திட்டு ரொம்பவே ரம்யமான ஒரு இடமா இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நம்ம கோவிலுக்கெலாம் போகிறோம், சர்ச்சுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா மனசுக்கு எந்தளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்குதோ அதே அளவுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு மலைக்கு அடியில் இருக்கிற ஒரு சர்ச் அப்படிங்கிறனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கே எப்போ நீங்கள் போனாலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி இந்த இடம் வந்து நாங்கள் எப்போ போனாலும் கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே மனசுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருமருந்து கிடைக்கும் இடம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம அந்த ஜெபம் தேங்காய் எண்ணெய் ஆகட்டும் அல்லது வந்து ஏதாவது நீங்கள் கொண்டு வர்றது ஏதாவது ப்ரேயர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா தூரத்தில் வந்துட்டு அதாவது இந்த வீக் அப்படி அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா முடியெல்லாம் எடுக்கிறது மொட்டை அடிக்கிறது எல்லாமே அங்கே பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு நீங்கள் வந்து டோக்கன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஷாப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அங்கே போய் நீங்கள் வந்து டோக்கன் எடுக்கணும். ஸோ 50 ருபீஸ் 40 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் டோக்கன் எடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து நீங்கள் முடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வேறு எந்த கடையுமே இருக்காது. உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே ஒரே ஒரு சின்ன பேக்கரி இருக்கும். உள்ளுக்குள்ளே இப்போ நான் சொல்கிற உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு பேக்கரி இருக்கும், அப்புறம் நான் சொன்ன அந்த ஒரு ஷாப் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் அந்த சர்ச்சுக்கு வெளியே தான் வந்து உங்களுக்கு நிறையா கடைங்க, அப்புறம் வந்து மாலை பூக்கடை மாலை கடை அந்த மாதிரி எல்லா கடைகளுமே இருக்குது. அண்ட் இதுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேண்டுதல் முடி கொடுக்குற இடம். அண்ட் கீர்த்திக்கும் விட்டுக்கும் அப்படியே ஜாலியாக அவங்க பேசாமல் நடந்து போயிட்டுருக்காங்க. நான் முன்ன மாதிரி சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கிறனால ஸோ குழந்தைகள் ஆகட்டும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இடம். அண்ட் விட்டுக்கு வந்து ஒவ்வொன்றா கீர்த்தி காட்டிகிட்ருக்கா, இது என்னது இது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து காட்டிகிட்ருக்கா. விட்டு வந்து அங்கிட்ட அங்கிட்டும் ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு 10 அடிக்கும் ஒன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு இடம் வந்து இருக்கும். அண்ட் ரொம்பவே நீட்டாக வச்சுருப்பாங்க, நீங்கள் எப்போ போனாலுமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. மெயின் என்னென்னா நல்லாயிருக்குங்க, ஒரு மாதிரி மலைக்கு அடிவாரத்தில் ஒரு சர்ச்சு. நம்ம நீட்டாக போயிட்டு ஒரு மத்தியானம் வரைக்கும் இருந்துட்டு வரும்போது அப்படியே ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா அந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணா முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் நான் சொன்ன அந்த கடை உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இந்த கடையில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், பைபிள் ஆகட்டும் அப்புறம் வந்து கீர்த்தனை பாடல்கள் ஆகட்டும் எல்லாமே கிடைக்கும். இப்போ நாங்கள் பார்த்துருக்க வந்து கீ செயின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த கீ செயினோட ரேட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ருபீஸில் இருந்தால் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பேசிக்காக நம்ம இங்கெல்லாம் போகும்போது நம்ம வந்து சிலுவை போட்ட கீ செயின் அதாவது வசனம் போட்ட கீ செயின்லாம் நம்ம வாங்குவோம். அண்ட் வந்து இது எல்லாமே நல்லாயிருக்கும், ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருக்கும். 10 ருபீஸ் 20 ருபீஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நான் கையில் எடுத்துருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் அந்த கிராஸ் போட்டிருக்கிறது வந்து 20 ருபீஸ். அண்ட் அங்கே மூணாவதாக இருக்கிற அந்த மர உட்டில் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, மரக்கட்டையில் பண்ணியிருக்கிறது அது வந்து 10 ருபீஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 10 வாங்கிட்டு போயிருக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம், நல்லா ஒரு ஃபீல் இருக்கும். ம்
அண்ட் வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரியான கிச்சன்ஸும் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பாசிகள் கிடையாது, நம்ம ஜெப மாலை சொல்லுவோம் இல்லைங்களா, கழுத்தில் போகிற மாலை, அது தான் வந்து இருக்குது. பாசி மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். நம்ம வந்து ஜீசஸ் ஃபோட்டோ ஆகட்டும், அப்புறம் அந்தோனியார் ஸ்டாச்சு ஆகட்டும், எல்லாமே இங்கே கிடைக்கும். இது வந்து 10 ரூபீஸ் மாலை, 10 ரூபா நம்ம சும்மா நம்ம போட்டுக்கலாம். இது வந்து 10 ரூபா, அந்த பாக்கெட் வந்து 10 ரூபா. இதெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். வேறு மாதிரி வாங்குங்கப்பா. அண்ணா அந்த அக்காட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க எடுத்து காட்டிகிட்ருக்காங்க ஒவ்வொன்றும் என்ன ஏதுங்கிறத வந்து காட்டிகிட்ருக்காங்க. மா போங்கம்மா, ரோஸ் கலர் ப்ளூவில். அண்ட் அப்பா தான் மாலை வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பார்த்துட்ருக்காரு. கிட்டி காட்டுறது நல்லாயிருக்கு. நாங்கள் எப்போ இங்கேருந்து பார்த்துட்டு போனாலும் கீ செயின்ஸு மாலை இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். அப்பா இப்போ கையில் பார்த்துட்டுருக்கிற மாலை வந்து கிறிஸ்டல் மாலை. கையோடு போட்டுக்கோங்க. கிறிஸ்டல் மாலைன்னு அவங்க சொன்னாங்க, அது ஒரிஜினலாக கிறிஸ்டலாக என்னங்கிறது தெரியல. அண்ட் இந்த மாலையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸோ 50 ரூபீஸோ ஐ திங்க். நல்லா அப்படி லென்த்தாக இருக்கும், நல்லாவே. ஆனால் இப்போ வரைக்கும் அப்பா போட்டிருக்காரு, ஸோ நல்லாவே நம்மளுக்கு உழைக்கும். அவ்வளோதாங்க. ஸோ வாடிப்படி சர்ச்சோட மொத்த விசிட்டே வந்து இவ்வளோ தான். இது வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.